லாஸ்ட்டாக ரெண்டு டாஸ்க் வீடியோவை போட்டிருந்தேன். டாஸ்க் வீடியோனா என்ன அப்படின்னு ஏற்கனவே சப்ஸ்கிரைபராக இருக்க நிறைய பேருக்கு தெரியும். அதாவது ஃபேமஸாக இருக்கிற ஏதாவது ஒரு கோஸ்ட் வீடியோவை கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு வீடியோவை ரீக்ரியேட் பண்ணுவோம். ரீக்ரியேட் பண்ணப்பட்ட அந்த வீடியோவில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்கறதுக்காக தான் அந்த ரெண்டு வீடியோவை நாங்கள் எடுத்திருப்போம். ஸோ அது மாதிரி ரெண்டு வீடியோ எடுத்து விட்டுருந்தோம். நிறைய பேர் வழக்கம் போல் வந்து அந்த வீடியோ கீழே வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருந்தீங்க. சில பேர் வந்து என்னை திட்டியிருந்தீங்க, ஏன்னா பேய் இல்லை பேய் இல்லைன்னு சொல்லிட்டு நீயே ஜின்னு இருக்குது பேய் இருக்குதுன்னு சொல்லி வீடியோ போடுறியடா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்களாம் இப்போ புது சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறத அந்த கமெண்ட்லேருந்து என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சு. வேறு சில நண்பர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது என்ன வீடியோ மொக்கத்தனமாக இருக்குது, எங்கள் அண்ணன்லாம் வீடியோ எடுத்தார்னா 2 மணி நேரம் வீடியோ எடுத்தாருன்னா அது அப்படியே த்ரில்லிங்காக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், நீங்கள் வந்து ரொம்ப மொக்கையாக வீடியோ எடுத்திருக்கீங்க, எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோ மொக்கையாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் மொக்கையாகவே எடுத்து வச்சுருந்தோம். ஏன் அப்படின்னா பேய் வீடியோ எல்லாமே வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு மொக்க வீடியோ தான். அந்த மொக்க வீடியோ கட்டிங் வீடியோவை எப்படி போலியாக உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காட்சிகளை நாங்களே வந்து எங்களுடைய வீடியோவில் ரீக்ரியேட் பண்ணியிருந்தோம். கோஸ்ட் கட்டிங் வீடியோவில் நிறைய அமானுஷ்ய சத்தங்கள்லாம் கேட்கும், அதே சத்தங்களை எங்களுடைய வீடியோலையும் நாங்கள் கேட்க வச்சுருந்தோம். ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் எப்படி உருவாக்கியிருந்தோம் அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமரை நான் சொல்லிடுறேன். கோஸ்ட் ஹண்டிங் வீடியோலாம் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் உருவாக்குறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கான வீடியோ இது இல்லை, நீங்கள் இந்த வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியில் போயிடலாம். இந்த வீடியோ வந்து கோஸ்ட் ஹண்டிங் வீடியோலாம் உண்மை தான், எங்கள் அண்ணன் உயிரை கொடுத்து பேயெல்லாம் அடித்து மல்லாக்கு சாத்துறாரு அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ உருவாக்கியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக போட்ட ரெண்டு கோஸ்ட் ஹண்டிங் வீடியோலையும் நைட் விஷன் கேமரா வச்சு நிறையா காட்சிகள் எடுத்திருப்போம். இந்த நைட் விஷன் கேமராவை ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபோடெக் அப்படின்ற கடையுடைய ஓனர் பாண்டியராஜன் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தார். அவர் கொடுத்த அந்த கேமராவை வச்சு தான் இந்த காட்சிகள் எல்லாத்தையுமே உருவாக்கியிருந்தோம். அவருக்கு வந்து சயின்ஸ் ஃபேக்ட்ரின் தமிழ் சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கோஸ்ட் ஹண்டிங் வீடியோஸில் ஏற்கனவே நம்ம ரெண்டு வீடியோ போட்டதுனால எதை பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கும்போது ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரிச்சுவல் வீடியோஸ் இருக்கு. அதுல ஃபேமஸான ஒரு ரிச்சுவல் என்னன்னு பாத்தீங்கன்னா 11 மைல் ரிச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருந்தது. அதாவது 11 மைல் வந்து நம்ம கார்ல டிராவல் பண்ணும் போது ஒவ்வொரு மைல்லையும் ஒவ்வொரு விதமான அமானுஷ்யங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான வீடியோ இருக்கு. ஸோ அந்த வீடியோவை அடிப்படையாக வச்சு ஒரு வீடியோவை முதல்ல நாங்கள் உருவாக்கணும். அதை வந்து பார்ட் 1 வெளியிட்டு இருந்தோம். ஸோ அதில் அந்த அமானுஷ்ய காட்சிகள் எல்லாத்தையும் நாங்கள் எப்படி உருவாக்கியிருந்தோம் இதே போல தான் மற்றவங்களும் உருவாக்குறாங்க அப்படிங்கிறத தெரிய வைக்கிறதுக்காக நாங்கள் எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நாங்கள் சொல்கிறோம். பொதுவாக கோஸ்ட் ஹண்டிங் வீடியோ எடுக்கிறவங்க நாங்கள் வந்துட்டு 3 நண்பர்கள் போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே 3 பேர் போயிருக்க மாட்டாங்க, 3 பேரோட அதிகமான நபர் தான் போயிருப்பாங்க. 4 பேரோ 5 பேரோ இல்லை அதுக்கு மேலே அதிகமான நபர் போயிருப்பாங்க. நாங்கள் வந்து இந்த கோஸ்ட் ஹண்டிங் வீடியோ எடுக்கும்போது 3 பேர் போயிருந்தோம் சொல்லியிருப்போம், ஆனால் 4 பேர் வந்து எங்களுடைய வீடியோவில் போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா 4 பேர் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நபர் வந்து இடையில அடிக்கடி வந்துட்டு போனார். ஸோ அப்போ போகும்போது இது அடிக்கடி வீடியோவில் இருந்ததுனால இதை கட் பண்ண முடியல என்னால். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த 4வது நபரையே பேய் அப்படின்னு நான் சொன்னேன். இதே போல தான் கோஸ்ட் ஹண்டிங் வீடியோ எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேய் ஒரு உருவ மாதிரி போச்சு இந்தா தெரிஞ்சிச்சு அங்கே நின்றுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது அந்த கோஸ்ட் ஹண்டிங் வீடியோ எடுக்கும் போது சவுண்டை மேக் பண்ணுறதுக்கும் கோஸ்ட் மாதிரியான எஃபெக்டை உருவாக்குறதுக்காகவும் இருந்த அந்த எக்ஸ்ட்ரா நபர் தான், அவரை வந்து கோஸ்டாக காமிப்பாங்க. அதே போல தான் எங்களோட வீடியோலையும் எங்கள் கூட வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்த நபரை வந்து கோஸ்டாக நாங்கள் காமிச்சிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து நாங்கள் ரொம்ப காமெடியாக வீடியோவை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நபரை வந்து அடிக்கடி வரதை வந்து நான் பெருசாக வந்து பிளர் பண்ணாமல் கட் பண்ணாமல் அப்படியே என்னுடைய வீடியோவில் போட்டிருந்தேன். நிறைய பேர் உங்கள் கூட நீங்கள் 3 பேர் போல 4 பேர் போயிருந்தீங்க அப்படிங்கிறத எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்க. அடுத்ததான் இந்த 11 மைல் ரிச்சுவலில் பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷ்யமான ஒளிரும் உருவம் வந்து ரோட்டோட ஓரத்தில் நின்றுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் எங்களுடைய வீடியோலையும் வந்து ஒரு ஒளிர்ற உருவத்தை வந்து நாங்கள் காமிச்சிருப்போம். இது வந்து ஒரு அமானுஷ்யமான ஒரு உருவம் கிடையாது, இது காருக்கு முன்னாடி எதிர்த்தாப்பில் வந்த ஒரு 2-வீலருடைய லைட்டு தான். 2-வீலர் வந்து கேமராவுக்கு க்ளோஸில் வரும்போது ஒரு பிரைட்டான ஒரு உருவம் மாதிரி பெருசாக வந்து அந்த லைட்டு வந்து பிளர் ஆகும்.
அந்த காட்சி அப்படியே நாங்க வந்து எங்களுடைய வீடியோல ஒரு ஒளிர்ற உருவம் வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்போம். சோ இந்த டூ வீலர் வந்து காரை கம்ப்ளீட்டா கிராஸ் பண்ணி போற வரைக்கும் நம்ம வீடியோல காமிச்சோம் அப்படின்னா டூ வீலர் தான் அப்படிங்கறது நல்லாவே தெரிஞ்சிடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒளிர்ற உருவம் தெரியற அந்த குறிப்பிட்ட சீன் வரைக்கும் மட்டும் அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த நபர்கள் வந்து அந்த உருவம் போகுது, அந்த நாய் போகுது, நரி போகுதுன்னு கதை சொல்ற அந்த சீனை வந்து மாத்தி ஆட் பண்ணிடுவாங்க. அதே போலதான் நாங்களும் ஒளிர்ற உருவம் வந்து கம்ப்ளீட்டா கிராஸ் பண்ணி போற வரைக்கும் காமிக்காம அந்த உருவம் மாதிரி தெரிகிற அந்த போர்ஷனை மட்டும் நாங்க காமிச்சிருந்தோம். அடுத்ததான் இந்த ரிச்சுவல் வீடியோல பாத்தீங்கன்னா ரோட்டோடைய தூரத்துல வந்து ரெட் கலர்ல ஒரு கண்ணு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ரெட் கலர்ல வந்து ஒரு ஒரே ஒரு கண்ணு மட்டும் தெரிஞ்சிச்சு, பேயுடைய கண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இந்த ரெட் கலர்ல தெரிகிற அந்த கண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தூரத்துல போற டூ வீலருக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரெட் லைட் தான். ஸோ இதை வந்து டிஸ்டன்ஸில் நமக்கு அது பார்க்கும்போது ஏதோ ஒரு ரெட் கலரில் கண்ணு மாதிரி நாம் வந்து கற்பனை பண்ணோம்னா அப்படி தெரியும். ஸோ நம்ம காட்டுக்குள்ளே நைட்டு போல் போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ரெட் கலரை நம்மளால் பார்க்க முடியும். டவரில் இருக்கிற ரெட் கலர் கூட நமக்கு வந்துட்டு ஒரு தூரத்தில் வந்து ஒரு கண்ணு மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இந்த ரெட் கலர் எல்லாமே அமானுஷமோ பேயோ கிடையாது, டூ வீலரோ ஃபோர் வீலரோ அப்படி இல்லைன்னா டவரில் இருக்கிற லைட்டோ தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா கோஸ்ட் ஹண்டிங் வீடியோஸ்ல வந்து சரட்டன்னு சொல்லிட்டு சில அமானுஷ்ய உருவங்கள் கிராஸ் ஆகுற மாதிரியான காட்சிகள் உருவாக்கி இருப்பாங்க. எங்களோட வீடியோல வந்து நாங்க ரெண்டு தடவை அந்த மாதிரியான காட்சியை உருவாக்கியிருப்போம். ஒரு தடவை வெள்ளை கலர்ல ஒரு உருவம் ரோட்டை சடார்னு கிராஸ் பண்ற மாதிரி பண்ணியிருப்போம். இன்னொரு தடவை வந்துட்டு வீடியோ பிளிக்கர் ஆகுன மாதிரி காமிச்சு ஏதோ ஒன்று கிராஸ் பண்ண மாதிரி காமிச்சிருப்போம். ஸோ இது ரெண்டும் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு ஒரு ஸ்மைலி நம்ம வாட்ஸ்அப்ல எல்லாம் அனுப்பும் போது பேய் மாதிரி ஒரு நாக்க தொங்க போட்டு ஒரு ஸ்மைலி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஸ்மைலி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதையே ஒரு பேய் மாதிரி இங்கிருந்து ரோட்டில் சடார்னு போற மாதிரி ஒரு சிஜிஐ காட்சியை உருவாக்கியிருந்தோம். இதே இடத்துல வந்து நம்ம ஒரு பயங்கரமான உருவத்தை கிராஸ் பண்ற மாதிரி வச்சோம்னா பேய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் வந்து உங்களை பயமுறுத்துறதுக்காக இந்த வீடியோலாம் உருவாக்கல, உங்களை எஜுகேட் பண்றதுக்காக தான். இதை எப்படி பண்ணியிருக்காங்களோ அதே போல நாங்களும் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் பண்ணியிருந்தோம். சில பேர் வந்து நீங்க ஏன் இந்த மாதிரி வந்து துண்டை வச்சு நீங்க பறக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க, அது வந்து ஒரு நல்ல கெஸ் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்ல துண்டை வச்சு இந்த மாதிரி பண்றது வந்து கொஞ்சம் ரிஸ்க். ரோட்ல ரெண்டு சைடும் வரப்பு இருக்கு, அதுல தண்ணியும் ஓடும், பாம்பு இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இறங்கி இந்த மாதிரி இதை செய்யறதை விட நைட் டைம்ல சிஜிஐ பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதனால நாங்கள் சிஜிஐ பண்ணிட்டோம். இன்னொரு வீடியோல வந்து வேகமா ஏதோ ஒரு உருவம் வந்து போகும்போது ஃபிளிக்கர் மாதிரி ஒரு காட்சி உருவாக்கியிருப்போம். அந்த வேகமா போறது வந்து சிஜிஐல உருவாக்கப்பட்ட ஒரு மிருகம் தான், மித்திக்கல் அனிமல் வந்து சிஜிஐல உருவாக்கியிருந்ததை எடுத்து எங்களுடைய வீடியோவில் ரோட்டை வேகமாக கிராஸ் பண்ற மாதிரி உருவாக்கியிருந்தோம். ஸோ இப்படி தான் வந்து அமானுஷ்ய வீடியோக்கள் வந்து எடுக்கிறவங்க, அதாவது கோஸ்ட் கன் வீடியோ எடுக்கிறவங்க அமானுஷ்ய உருவம் வேகமாக கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னு காமிக்கிற காட்சிகள் எல்லாமே சிஜிஐ வழியாக வந்து இவங்களே அந்த உருவம் கிராஸ் பண்ணுற மாதிரி உருவாக்குறாங்க. இதெல்லாம் உண்மையான அமானுஷ்ய உருவங்கள் கிடையாது. அடுத்ததாக இந்த நைட் விஷன் கேமரா வச்சு எடுக்கப்படுற காட்சிகளை பற்றி பார்க்கலாம். நைட் விஷன் கேமரா வச்சு ஒரு ஆளை நம்ம வீடியோ எடுத்தோன்னா அந்த ஆள் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரிவார். நாம் வந்து இது வரைக்கும் அப்படி ஒரு ஆங்கிளில் ஒரு நபரை பார்த்தது கிடையாது. நம்ம கலரில் தான் எல்லாத்தையும் பார்க்குறோம், நமக்கு வந்து மோனோ விஷன் கிடையாது, நமக்கு வந்து கலரில் பார்க்க முடியும். ஸோ ஒரு நபரை வந்து தெரியும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்கும்போது அவருடைய கண்ணு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இப்படிலாம் பார்க்கும்போது அதுவே நமக்கு ஒரு இனம் புரியாத பயத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த விஷயத்தை வந்து நைட் விஷன் கேமராவில் பர்ஃபெக்டாக பண்ண முடியறதுனால நிறைய கோஸ்ட் ஹண்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நைட் விஷன் கேமராவை அதிகமாக பயன்படுத்தி ஆட்கள் வந்து அதில் அங்கிட்டிக்கிட்டு நடந்து போகிற மாதிரியான காட்சிகளை உருவாக்கி காமிக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நைட் விஷன் கேமரா வந்து ரொம்ப க்ளோஸில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்டை அதால் பார்க்க முடியும். டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்டெல்லாம் இந்த நைட் விஷன் கேமராவால் கவர் பண்ண முடியாது. எங்களுடைய வீடியோலேயே நாங்கள் காமிச்சிருப்போம், இந்த நைட் விஷன் கேமரா வச்சு பார்க்குறதே நைட்டில் உள்ள பொருளை பார்க்க தான், ஆனால் இதுலேயே ஒன்றும் தெரியலை அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் ஒன்றும் தெரியாது ஏன் அப்படின்னா நைட் விஷன் கேமராவுக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரையும் இருக்கிற பொருளை மட்டும்தான் பார்க்க முடியும். அதை விட்டு தாண்டி இருந்ததுன்னா அங்கே எதுவுமே இல்லைன்னா அதால் நமக்கு வந்து கிளியராக தெரியாது. ஸோ இந்த நைட் விஷன் கேமராவை எடுத்துகிட்டு போய் பாலத்து கீழே நான் கொண்டு போவேன். அப்போ வந்து ஒரு அமானுஷ்ய முகம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இது வந்து அமானுஷ்ய முகம் கிடையாது, பாலத்து கீழே இருந்த அந்த புற்கள் கல்லெல்லாம் வந்து கடந்து பார்த்தீங்களா, அதை வந்து இந்த நைட் விஷன் கேமரா கேப்சர் பண்ணது அந்த மாதிரி பண்ணியிருந்துச்சு. ஸோ அதில் பிக்சல் உடஞ்சி நமக்கு தெரிகிறதுனால ஏதோ ஒரு அமானுஷ்ய உருவம் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ இப்படி தான் வந்து நைட் விஷன் கேமராவில் ஒரு அமானுஷ்ய உருவம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது போலியாக வந்து இவங்க ஒன்று உருவாக்கி சிஜிஐயில் ஆட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா
ஏதாவது பிக்சல் உடஞ்சி தெரிஞ்ச ஒரு பொருளை அமானுஷ்யம் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க. அடுத்ததை கோஸ்ட் ஹண்டிங் வீடியோலேயே ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் தான். நமக்கு வந்து சடனாக திடீர் திடீர்னு சவுண்டுகள் கேட்டால் மட்டும்தான் ஒரு பயத்தை வந்து உடனே ஒரு ஜம்ப் ஸ்கேர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஏற்படுத்த முடியும். ஸோ இந்த ஜம்ப் ஸ்கேர் வர மாதிரியான திடீர் சவுண்டுகளை வந்து ஒன்று அந்த ஸ்பாட்லேயே இவங்களே மேக் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியான இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி எஸ்எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நிறைய வந்து அவைலபிளாக இருக்குது. கதவு அடிக்கிற மாதிரி, கதவு உடைக்கிற மாதிரி, இரும்பு கதவு சடார்னு சாத்துற மாதிரி, கல் உடையிற மாதிரி, கிளாஸ் உடையிற மாதிரி, இடி இடிக்கிற மாதிரி, நாய் குலைக்கிற மாதிரி, நாய் ஊழகிடுற மாதிரி அப்படின்னு ஏகப்பட்ட சவுண்டுகள் வந்துட்டு ஆன்லைன்லேயே இருக்குது. ஈவன் பேய் கத்துற மாதிரி, பேய் பேசுகிற மாதிரியான சவுண்டுகள் கூட பதிவு பண்ணி இந்த எஸ்எஃப்எக்ஸ் பேக்கேஜ்லேயே வச்சுருக்காங்க. இந்த கோஸ்ட் ஹண்டிங் வீடியோ எடுக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான பேக்கேஜில் உள்ளதை டவுன்லோட் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய வீடியோஸில் வந்து அங்கங்கே ஆட் பண்ணுறாங்க. ஏற்கனவே சொன்னேன் இதெல்லாமே ஒரு சினிமா தான் அப்படின்னு. ஸோ சினிமாவில் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் ஒரு ப்ளே பண்ணுறதுனால அது இல்லாமல் இந்த வீடியோவை உங்களால் பர்ஃபெக்டாக கொடுக்க முடியாது. அதுக்காக தான் இந்த மாதிரியான சவுண்ட்ஸை வந்து எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட் ஹண்டிங் வீடியோ எடுக்கிற எல்லாருமே ஒரு ஹாண்டட் பிளேஸ் போயிருப்பாங்க. ஹாண்டட் பிளேஸ் அப்படின்றது இந்த உலகத்தில் உண்மையிலே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஹாண்டட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் கிடையாது. அபேண்டன் பிளேசஸ் தான் இந்த உலகத்தில் இருக்குது. அபேண்டன் பிளேசஸ் அப்படின்னா கைவிடப்பட்ட இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆஃபீஸ் வந்து அபேண்டனாக இருக்கும் அப்படின்னா அது காரணம் என்னவாக இருக்கலாம்னா என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு புது பில்டிங்கை அந்த ஏற்க கட்டியிருக்கலாம், அதனால இந்த ஆஃபீஸை விட்டு அவங்க அந்த புது பில்டிங்க்கு ஷிஃப்ட் ஆகிருக்கலாம். இந்த ஓல்டு பில்டிங் ஏதாவது பழுதடைஞ்சிருக்கலாம், அதனால விட்டுட்டு போயிருக்கலாம். ஒரு வீடு வந்து அனாமத்தாக இருக்குது, அங்கே யாருமே இல்லாமல் அது அபேண்டண்டாக இருக்குன்னா அங்கே பேய் வந்து தங்கு பூண்டு குதிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்த வீட்டுக்கு லோன் எடுத்திருக்கலாம், லோனை கட்டாமல் விட்டுருக்கலாம், அதனால அந்த வீடு அபேண்டனாக இருக்கலாம். இல்லை அந்த வீட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம், அவங்க பிள்ளைங்க யாருமே அந்த வீட்டுக்கு ரிட்டர்ன் வராமல் இருக்கலாம், அதனால அந்த வீடு அபேண்டனாக இருக்கலாம். இப்படி பல காரணங்கள் இருக்குது. இந்த கோஸ்ட் கட்டிங் வீடியோ எடுத்தவங்களையே ரெண்டு ஃபேமஸான வீடியோ இருக்கும். ஒன்று வந்து கோஸ்ட் ஃபோர்ட், அதாவது பேய் அரண்மனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. இந்த வீடியோவில் அந்த அரண்மனையில் பேய் இருந்துச்சு, அது வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிச்சு, அது சவுண்டு கொடுத்துச்சு, அது கல்ல தூக்கி எறிஞ்சிச்சு, கிளாஸுக்கு எறிஞ்சிச்சு அப்படின்னு பல சாகசங்களை அரண்மனையில் இருக்கிற பேய் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ தான், பட் இந்த இடம் உண்மையிலேயே ஒரு பேயோட இடம் தான் அப்படின்னு சில பேர் வந்து என்கிட்ட பாதாடுறாங்க. உண்மையிலே அவங்க பேய் இருக்கிற அந்த ஃபோர்ட்டில் தான் வீடியோ எடுத்திருக்காங்க அப்படின்னு. இந்த ஃபோர்ட் பேய் ஃபோர்ட்டா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பேய் ஃபோர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. இதை வந்து செயின்ட் டேவிட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வரலாற்றில் ரொம்பவே முக்கியமான ஒரு அரண்மனை. இந்த அரண்மனையில் தான் பேய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அரண்மனையை பார்த்தோன்னா ஒரு ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1608 செஞ்சியை சேர்ந்த நாயக்கர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்த பகுதி தான் கடலூர். டச்சு நாட்டை சேர்ந்தவங்க கிருஷ்ணப்ப நாயக் அப்படிங்கிறவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஒரு அரண்மனையை இந்த இடத்துல கட்டினாங்க. செஞ்சி சத்ரபதியுடைய கட்டுப்பாட்டில் வந்ததும் சத்ரபதி சிவாஜியுடைய பையனான ராஜாராம் அப்படிங்கிறவர் இந்த கோட்டையை ஏலத்துல விட்டாரு. 1619 இந்த கோட்டையானது பிரிட்டிஷுடைய கட்டுப்பாட்டுக்கு போச்சு. பல போர்களை சந்திச்ச இந்த கோட்டை இறுதியா மெயின்டைன் பண்ணாம கைவிடப்பட்டுச்சு. இந்த அரண்மனையில ஏகப்பட்ட முக்கியமான வேலைகளை அலுவலர்கள், அதாவது பிரிட்டிஷ்க்கு முக்கியமான அபிஷியல் ஒர்க் எல்லாமே இந்த அரண்மனையில நடத்தப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு வரலாற்று பொக்கிஷம். இந்த இடத்துல பேய் இருக்கு அப்படின்னு கிளப்பி விட்டவங்க இந்த அரண்மனையுடைய முக்கியத்துவத்தையோ இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்று கதையவோ பேசாம இந்த அரண்மனைக்கு சுத்தமா சம்பந்தம் இல்லாத ஒரு பேய் கதையை கலப்பி விட்டு இங்க பேய் இருந்துச்சான், இது அந்த பக்கம் நின்று ஊழகிட்டுச்சான் அப்படின்னு கதை சொல்றாங்க. நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ அந்த இடத்துக்கு போய் அதே போல வீடியோ எடு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கூட நிறைய யூடியூபர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துக்கு போய் வீடியோ எடுத்து இங்க பேயெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி வீடியோவும் போட்டிருக்காங்க. அப்படி வந்து ஒரு 7 முன்னாடி எனக்கு வந்து ஒருத்தர் நான் தான் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்காரர் வந்து எனக்கு ஒரு வீடியோவோட லிங்க் அனுப்பி, ப்ரோ நான் வந்து இந்த கறிக்காட்டு குப்பம் அப்படின்ற இடத்துக்கு போயிருக்கேன், அதை வந்து வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன், நீங்கள் அதை பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த சேனலை நான் செக் பண்ணி பார்க்கும்போது அவர் நிறைய இந்த கோஸ்ட் ஹண்டிங் வீடியோ எடுக்கிறவங்க வந்து போன பல இடங்களுக்கு அவர் போயிருக்காரு. அங்கெல்லாம் வந்து சில ரிச்சுவல்ஸ்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் அவரும் திரும்பி ரீக்ரியேட் பண்ணியிருப்பாரு. அவருக்கு வந்து எந்த விதமான ஒரு அமானுஷ்ய நிகழ்வுகளும் நடந்திருக்காது. ஸோ தனியாக அந்த இடத்துக்கு அவர் போய் அந்த வீடியோவெல்லாம் எடுத்து போட்டிருக்காரு.
அவருக்கு ஒன்றும் பெரிய வியூஸ் எல்லாம் வந்திருக்காது. ஏன் அப்படின்னா, அவர் பேய் இருக்கு அப்படின்னு காட்டுல அவர் உண்மையை சொல்லியிருக்காரு. நம்ம நாட்டில் உண்மையை சொல்றதான் பிரச்சனை, பொய் சொன்னவனை தான் என்றைக்கு தூக்கி வச்சு கொண்டாடுவோம் நம்ம. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, பேய் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லி இன்னொரு இடம் இருக்கு. ஃபேக்டரியில் பேய் வந்துருந்துச்சு, ஃபேக்டரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அங்கே உள்ளவங்களாம் இறந்து போயிட்டாங்க, அவங்களுடைய ஆன்மாலாம் அங்கே சுற்றுது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. நிறைய கோஸ்ட் ஹண்டிங் வீடியோ போடுறவங்க அந்த இடத்துல பேய் இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த இடம் வந்து உண்மையிலேயே வந்து பேய் இருக்கிற இடமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த குறிப்பிட்ட இடம் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற ராணிப்பேட்டையில் பார்த்தீங்களா, அங்கே இருக்கு. இது வந்து ஒரு கவர்மெண்டால உருவாக்கப்பட்ட, கவர்மெண்டால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஃபேக்டரி, குரோமியம் ஃபேக்டரி. இந்த குறிப்பிட்ட ஃபேக்டரியானது 1975 கவர்மெண்டால தொடங்கப்பட்டுச்சு. இங்க வந்து குரோமியம் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. 1989 இந்த ஃபேக்டரி வந்து பிரைவேட்டோடைய கைக்கு மாறுச்சு. அதுக்கப்புறமா இந்த பிரைவேட் கம்பெனி சரியா அந்த ஃபேக்டரியில இருக்கிற கழிவுகளை வந்து அப்புறப்படுத்தாதனால அது வந்து கவர்மெண்ட் கண்டுபிடிச்சு, இது மாதிரி நீங்க கழிவுகளை சரியாக அப்புறப்படுத்தல அப்படின்னு சொல்லி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு சீல் அடிச்சிட்டாங்க. ஸோ சீல் வைக்கும் போது இந்த ஃபேக்டரியை அப்படியே இந்த பிரைவேட் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா விட்டுட்டு போயிட்டாங்க. 2.5 லட்சம் டன் குரோமியம் வேஸ்ட் வந்து அந்த ஃபேக்டரியில அப்படியே கடந்து போச்சு. மழை, அதுக்கப்புறம் காத்து, வெள்ளம், வெயில் அப்படின்னு எல்லாத்துலையும் கடந்து அந்த குறிப்பிட்ட குரோமியம் வேஸ்ட் வந்து பூமி கடியில போயிடுச்சு. இந்த குறிப்பிட்ட சுற்றுவட்டத்தில் வாழ்ற மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிரவுண்ட் வாட்டர் வந்து மாசு அடைஞ்சிருச்சு, எங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நிறைய வியாதிகள் எங்களுக்கு வருது அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து News 18 கூட இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை பத்தின ஒரு செய்தி வந்து வெளியாயிருந்துச்சு. இந்த கழிவுகளில் இருந்து மழை மூலம் வெளியேறும் நீரில் குரோமியம் கலப்பதால் ராணிப்பேட்டை மற்றும் இதன் சுற்றுவட்டார கிராமங்களின் நிலத்தடி நீர் ஒட்டுமொத்தமாக விஷமாக மாறிவிட்டது. குரோமியம் காற்றில் புகையாக கசிந்து வெளியேறுவதால் இந்த பகுதி மக்களுக்கு புற்றுநோய் உள்ளிட்ட பல நோய்கள் ஏற்படுகின்றன. இந்த இடம் வந்து பேயால அபான் செய்யப்படல, இது சுற்றுப்புறத்துக்கு மாசு ஏற்படுத்தப்பட்டதால கவர்மெண்ட் வந்து பேன் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரி. இது போல ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் வந்து சுற்றுப்புறத்துக்கு மாசு ஏற்படுத்துச்சுன்னா கவர்மெண்ட் பேன் பண்ணிடுவாங்க. அப்படி பேன் செய்யப்பட்ட ஒரு ஃபேக்டரி தான் இது. சோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து அபேண்ட் ஆகுறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. இதுக்கு வந்து பேய் தான் காரணமா இருக்கும் அப்படின்னு ஒருத்தன் ஆணித்தரமா அதை மட்டும் சொன்னானா, அவன் சுத்தமா சிந்திக்கிறதே இல்லை, ஸ்கெப்டிக்கல் திங்கிங் அவனுக்கு கிடையாது அப்படின்னு அர்த்தம். அபேண்டன்ட் பிளேசஸா இருக்கிற இடத்துக்கு வந்து போக வேண்டாம் அப்படின்னு நம்ம ஃபேமிலி மெம்பர் சொல்லுவாங்க, அப்பா அம்மா யார் சொந்தக்காரன் யார் வேணாலும் சொல்லலாம், ஊர்க்காரன் கூட சொல்லுவாங்க ஒரு இடம் அனாமத்தா யாருமே போகாம இருக்கு அப்படின்னா அங்கே போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து காரணம் பேயாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, இதற்கு பல காரணம் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கைவிடப்பட்ட ஆள் இல்லாமல் இருக்கிற இடங்களில் பாம்பு, பூரம், அப்புறம் வந்து தேள், இது மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம். இதனால நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி இடத்துக்கு போகாத அப்படின்னு வந்து நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நண்பர்களோ வந்து சொல்கிறாங்க, இல்லை பேரண்ட்ஸோ வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேய் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் போக மாட்டானுங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது விதண்டாவாதம் பேசுகிறவங்க என்னென்னா, நாங்கள் வந்து இந்த வயசில் ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு, தாவுற புளியை வாயை உடைக்கிற வயசு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சடி லாக் பேசிட்டு இந்த மாதிரி அபேண்டன் பிளேசஸ்க்கு போக வேண்டியது. ஸோ அதனால தான் என்னென்னா பேய் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இதில் ஒரு 10 பேர் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அதில் வந்துட்டு ஒரு 6 பேர் கலண்டுருவான், 4 பேர் தான் அதுக்கப்புறம் போகிறதுக்கு ரெடி ஆகும். உண்மையிலேயே அங்கே இது மாதிரி பேய் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேய் அப்படின்ற ஒண்ணே இந்த உலகத்துல கிடையாது. சோ அங்கேயும் பேய் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த கோஸ்ட் ஹண்டிங் வீடியோ எடுக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி இருக்கிற அபேண்டன் பிளேசஸ்க்கு போயிட்டு இங்க வந்து பேய் இருந்துச்சான், இது வந்து அங்கிட்ட கிட்ட ஓடிச்சான், சவுண்டு கலப்பிச்சான், ஊழகிட்டுச்சான் அப்படின்லாம் கதை சொல்லுவாங்க. இவங்க வீடியோலயும் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனா இவங்க வீடியோ எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் வழிநடுக பாத்தீங்கன்னா கிளாஸ் தான் இருக்கும், சரக்கு பாட்டில் அங்கங்க வரிசை அடிக்க வச்சிருப்பாங்க, சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுருப்பானுங்க அந்த பார்சல் கிடக்கும், அது போல வந்து குருமா உடச்சி போட்டு வச்சிருப்பானுங்க அது கிடக்கும், சோறு ஃபுல்லா பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையா எழுதி வச்சிருப்பானுங்க. ஏன்டா பேய் இருக்கு அப்படின்னு யாருமே அங்க வரமாட்டாங்க, அது மண்டையை கடிச்சு வச்சிருவோன்னா இந்த சரக்கடிக்கிறவனெல்லாம் பேய் ஒன்றும் செய்யாது, அந்த செவுத்துல எல்லாம் கெட்ட வார்த்தை எழுதி வைக்கிறான் அவனெல்லாம் ஒன்றும் செய்யாது. இந்த வீடியோ எடுக்க போறவங்களை மட்டும்தான் அது வந்து சவுண்டு கொடுத்து கதை உடைக்க, கல் எறிய, அதுக்கப்புறம் ஊழகிட இது மாதிரி வேலையெல்லாம் பார்க்கும் அப்படின்னுங்கிறது வந்து சொல்ற கதையை சின்ன குழந்தை பப்பி வேணா நம்போ, எல்லாரும் அதை நம்ப மாட்டாங்க. ஒருவேளை குடிமகங்களெல்லாம் பேய் கடிக்காம கேமரா வேனை மட்டும்தான் போய் கடிச்சு வைக்கும் போல இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த சில கோஸ்ட் ஹண்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துக்கு போறாங்க அபேண்டன்ட் பிளேஸ் அப்படின்ற இடத்துக்கு போகும்போது
அங்க வந்து சைக்கோ வந்து எங்களை அட்டாக் பண்ண, ஒரு மனநோயாளி வந்து எங்களை அட்டாக் பண்ண, அந்த இடத்துல மனநோயாளி இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க வீடியோல பேசுவாங்க. உண்மையிலேயே அங்க மனநோயாளி இருந்திருந்தான் அப்படின்னா இவங்க பண்ற பிஹேவியர் வந்து அந்த மனநோயாளியை விடவும் ரொம்பவே மோசமா இருக்கும். காரணம் என்னன்னா, இவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்க கையில கிடைக்கிற கல்லு பொருட்களை தூக்கி எறிவாங்க. மனநோயாளி அங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே எறிவாங்க. இந்த மாதிரி அபாண்டன்ட் பிளேசஸ்ல மனநோயாளி இருக்கிறான் அப்படிங்கும் போது அவனை அட்டாக் பண்றது ரொம்பவே மோசமான ஒரு செயல். ஏன் அப்படின்னா, அந்த மனநோயாளியா இருக்கிறவன், அந்த சைக்கோனி அவங்க சொல்ற ஒரு நபர், இவங்க வீட்டுக்கு வரல, அவன் இருக்கிற இடத்துக்கு தான் இந்த கோஸ்ட் ஹண்டிங் வீடியோ எடுக்கிறவங்க போறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க அவன் மேல கல்லை கொண்டு எறியறது, அவனை வந்துட்டு இவங்க திட்டுறது, இவங்க எல்லாம் அடிக்கிறது. ஒரு கோஸ்ட் ஹண்டிங் வீடியோல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளூர்காரர் ஒருத்தர் வந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு வந்திருப்பாரு. அவர் வந்து, ஏய் எப்பரா நீ என் ஊர்ல வந்து வீடியோ எடுக்கலாம், யாரா நீனு அப்படின்னு அவர் வந்து சண்டை போடுறாரு. அவர் உள்ளூர்காரரு, அவர் தண்ணி அடிச்சிருக்காரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர் மேல பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு அவரோட வேஸ்ட் எவ்வளோ விட்டதாக சொல்றாங்க. ஸோ இதை வந்து அவங்க வீடியோல அவங்க டைட்டில் போடுறாங்க, நாங்க இந்த மாதிரி பண்ணோம், அவங்கள அவங்கள நாங்கள் வந்து ஸ்ப்ரே அடிச்சோம், அவங்கள அடிச்சு விட்டோம் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. ஸோ இவங்க ஒரு இடத்துக்கு அத்துமீறி போனதே தப்பு, அங்க இருக்கிற நபரை இவங்க அடிக்கிறதும் வந்து மிகப்பெரிய தப்பு. இப்படி அடிக்கலாம் அப்படின்னு இவங்களுக்கு யார் கொடுத்தாங்க பெர்மிஷன்? ஒன்னே இவங்க அடிச்சுதான் சொன்னது போய், அந்த இதுல வந்து யதார்த்தமா ஒரு நபர் வந்தாரு அப்படின்னு காமிக்கிறது போய், அதையெல்லாம் சித்தரிக்கப்பட்ட காட்சியா இருந்தா மட்டும்தான் இவங்க பண்றத வந்து நாம ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் உண்மையிலே இப்படி பண்ணிருந்தாங்கன்னா இது எல்லாமே கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அதே போல இந்த அபாண்டன் பிசினஸ்ல மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க. உண்மையிலேயே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் இந்த மாதிரி இடத்துல இருந்தான் அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரலா ஒரு மனநல காப்பகத்துக்கு போன் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நாம இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா இதுக்காக ஏகப்பட்ட காப்பகங்கள் இருக்கு. அவங்க இவங்களை மீட்டுட்டு போய் இவங்களுக்கு பாதுகாப்பா உடை, உணவு, மருத்துவ வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஆனா இந்த கோஸ்ட் ஹண்டிங் வீடியோ எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயமும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அவங்க உண்மையிலேயே மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தவங்களா இருந்தாங்கன்னா இதை பண்ணிருக்கணும். அப்படி இல்லை அவங்க ஆக்டர்னா பிரச்சனை இல்லை, வழக்கம் போல அதுவும் பொய் அப்படின்னு நம்ம கடந்து போயிடலாம். ஒரு வீடியோல என்ன பண்ணிருக்காங்கன்னா, மனநலம் பாதிக்கப்பட்டவன் இருந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க காமிக்கிறாங்க. அவருடைய கையும் காலையும் கட்டி வச்சு கீழே உட்கார வைக்கிறாங்க. இவர் ஆக்டரா இருந்தா பிரச்சனை இல்லை, இவங்க ஆக்டர் தான் கையை காலை கட்டி வச்சு அந்த மாதிரி போலியா உருவாக்குனாங்க அப்படின்னு நம்ம இது பண்ணிடலாம். இவங்க அதை உண்மை அப்படின்னு கிளைம் பண்றதுனால உண்மையிலேயே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் இவங்க அடிச்சு கையை காலை கட்டி உட்கார வச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா டார்ச்சர் பண்றாங்க. இங்க மனநல நோயாளி யாரு அப்படின்றது எனக்கு டவுட்டா இருக்கு. இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.